ஆதிலக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதிலக்ஷ்மி. பங்கஜவாசினி தேவசுபூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலய மா. சுமனச வந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமபயே புனிகண மண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசுபூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி ஜய பாலயமா. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. शराशिनि कामिनि वैदिक रूपिणि वेरमये क्षीरसमुद्भव मंगल रूपिणि मंत्र निवासिनि मंत्रनुते मंगलदायिनि अंबुजवासिनि देवगणाश्रित पादयुते जय जय हे मधुसूदन कामिनि धान्यलक्ष्मी जय पालय मा. शराशिनि कामिनि वैदिक रूपिणि वेदमये क्षीरसमुद्भव मंगल रूपिणि मंत्र निवासिनि मंत्रनुते मंगलदायिनि अंबुजवासिनि देवगणाश्रित पादयुते जय जय हे मधुसूदन कामिनि धान्यलक्ष्मी जय पालय मा. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. ஜயவரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ரபலத்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே பவபயஹாரிணி பாபவிமோச்சனி जय हे मधुसूदन कामिनि धैर्यलक्ष्मी जय पालय मा. जयवरवर्णिनि वैष्णवी भार्गवी मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगणपूजित शीघ्रफलप्रद ज्ञानविकासिनि शास्त्रनुते भवभयहारिणि पापविमोचनि साधुजनाश्रित पादयुते ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி ஜெய பாலயமா. சந்தானலக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் வந்தது. சப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மா. ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்த்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி சப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மா. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலக்ஷ்மி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலக்ஷ்மி என்று பெயர். கஜலக்ஷ்மி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலக்ஷ்மி என்ற பெயர் அமைந்தது. ஜெய ஜெய துர்கதி நாசினி காமினி சர்வபல பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன மண்டித லோகனுதே ஹரிஹர பிரம்ம சுபூஜித சேவித தாப நிவாரிணி பாதயுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி கஜலக்ஷ்மி ரூபேண பாலயமா ஜெய ஜெய துர்கதி நாசினி காமினி சர்வபல பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன மண்டித லோகனுதே ஹரிஹர பிரம்ம சுபூஜித சேவித தாப நிவாரிணி பாதயுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி கஜலக்ஷ்மி ரூபேண பாலயமா தனலக்ஷ்மி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். லக்ஷ்மி ரூபேண பாலயமா திமி திமி திம் திமி திம் திமி திம் திமி துந்துபிநாத சுபூர்ணமயே தும தும துந்தும 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 சங்கநிநாத சுவாத்யனுதே வேத புராணிதிஹாச சுபூஜித வைதிக மார்க பிரதர்ஷயுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி தனலக்ஷ்மி ரூபேண பாலயமா தனலக்ஷ்மி ரூபேண பாலயமா தனலக்ஷ்மி ரூபேண பாலயமா உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இப்பொழுது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா, 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 மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளாயமை காக்க வா. வயலூரில் வீற்றிடும் குமரா குரு பரா, 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 வரமொன்று தருவாய் நீ முருகாமல் மரு வரமுன்று தருவாய் நீ முருகாமால் மருகா, வரமுன்று தருவாய் நீ முருகாமால் மருகா, மாமயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா. உபதேசம் செய்த ஷண்முகனே, தந்தைக்கு உபதேசம் செய்த ஷண்முகனே, தந்தைக்கு உபதேசம் செய்த ஷண்முகனே, தஞ்சம் என்றே எனக்கு அபயம் தந்தருள, தஞ்சம் என்றே எனக்கு அபயம் தந்தருள, மாமயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா, மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா, மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளாயமை காக்க வா. முருகா முருகா இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதினாறு 5 2014 மே மாதம் வெள்ளிக்கிழமை, ஜெய வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி, ரஜப் 16ஆம் தேதி. துவிதி, அனுஷம், கேட்டை, சித்த யோகம், அமிர்த யோகம். திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் காலை மோகினி அவதாரத்தில், இரவு மைசூர் மண்டபத்தில் கள்ளர் திருக்கோலத்தில் புறப்பாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் புறப்பாடு. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம், கார்த்திகை. இன்று சிறிய நகசு. சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி, வினைகள் களைவாய். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய். சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய், குணமுடன் வாழ. மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. இதமுற வாழ இந்தல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி. பதந்தந்தாழ்வாய் பன்னொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார்கருளே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில், இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கினிய ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். இன்றைக்கு மிக மிக நுட்பமான ஒரு செய்தி, திருமந்திரம் எப்படி பதிவு செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்மில் பல பேருக்கு திருமந்திரம் போன்றிருக்கிற ஆன்மீக நூல்களை பார்த்ததும், அது ஏதோ நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டு உருத்திராட்சம் அணிந்து கொண்டு கோயிலே கதி என்று கிடக்கிற ஆன்மீகவாதிகளுடைய சொத்து என்று பலர் கருதுகிறார்கள். இல்லவே இல்லை. சத்தியம் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு அறிவியல் நூல், ஒரு மிக உயர்ந்த விஞ்ஞானிகள் தொட வேண்டிய நூல். ஆன்மீகவாதிகளை கடந்து அப்பாற்பட்டிருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் கூட இதிலே ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவம் எவ்வளவுதான் முயன்றாலும், 2 பெண் குழந்தைகளை பெற்றுவிட்ட ஒரு தந்தை ஒரு மருத்துவனிடம் சென்று எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், அதற்கு வழி சொல்லுங்கள் என்றால் சொல்ல மருத்துவத்தில் வாயில் இல்லை. ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். திருமந்திரத்தில் ஆண் குழந்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், பெண் குழந்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், சில வகை மூச்சு பயிற்சிகளை நீங்கள் கடைப்பிடிப்பதன் மூலமாக என்கிற ரகசியம் இதிலே இருக்குமானால் நீங்கள் அதை எப்படி ஒரு ஆன்மீக நூல் என்று புறம் தள்ள முடியும்? எனவே இது அவற்றையெல்லாம் கடந்திருப்பதாகிய அறிவியல் நூல், மருத்துவ நூல், மிகப்பெரிய யோகங்கள் பலவற்றை உள்ளடக்கி இருக்கிற யோக கலை பொக்கிஷம் என்று நான் இதை சொல்லுவேன். இதில் ஒரு பெரிய தேடல். இந்த பாட்டு அருமையான பாட்டு. காணப்படுவதாகிய இந்த பிரபஞ்சத்தை எப்படி பிரிக்கலாம்? உங்களை பார்த்துத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மனத்துக்குள்ளேயே பதிலை தயார் செய்யுங்கள். 5 பிரிக்கலாம். நிலம் என்று பிரிக்கலாம், நீர் என்று பிரிக்கலாம், தீ என்று பிரிக்கலாம், வான் என்று பிரிக்கலாம், காற்று என்று பிரிக்கலாம். இந்த 5ஐயும் ஒன்றாக 5 வகையாக பிரித்துவிட்டால் இந்த உலகம் அதற்குள்ளே அடங்கும். சரி, இந்த கண்ணுக்கு புலப்படுவதாக இருக்கிற அல்லது சில புலப்படாதிருப்பதாகிய இந்த பிரபஞ்சத்தை 5 பிரித்தீர்கள், சரிகிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பிறந்திருக்கிற நாம், திருமூலராகிய நீங்கள் நெடுநாட்களாக எங்களை சொல்லிக் கொண்டு வருகிறீர்களே, ஒரு கடவுள், இந்த உலகம், இவற்றுக்கிடையில் இருக்கிற உறவு முறை பற்றி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே, சொல்லுங்கள். இதுதான் மிகப்பெரிய கேள்வி, மனித குலத்தை நோக்கி வீசப்பட்ட கேள்வி. இன்னைக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தை ஆட்டி படைக்கிற பெரிய கேள்வி. நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? மரணத்திற்கு பிறகு நான் எங்கே போகிறேன்? இவள் ஏன் இந்த பிறப்பில் எனக்கு மனைவியாக வந்து பிறந்தாள்? இவனை எதற்காக மகனாக எனக்கு தந்தாய்? அடுத்த வீட்டில் ஒரு நல்ல பிள்ளையை தந்த நீ எனக்கு வீட்டில் மட்டும் ஏன் ஒரு ஊமை பிள்ளையை தந்திருக்கிறாய்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்கிற கேள்விக்கு இதுவரை விடை கண்டுபிடித்தவர்கள் உலகத்தில் இல்லை. திருமந்திரம் முயன்று பார்க்கிறது. இந்த உலகத்தை, உலகத்தில் இருக்கிறதாகிய மனிதர்களை, உலகத்தையெல்லாம் ஆக்கி காத்து அழிக்கிறவன் என்று சொல்லப்படுவதாக இருக்கிற இறைவனை 3ஆக நிறுத்தி கொண்டு மூவருக்கும் இடையில் இருப்பதாகிய உறவு முறைகள் இன்னது என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை சொல்லி காட்டுகிற முதல் முயற்சி தமிழில் இவரால் தான் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொஞ்சம் படித்தவர்கள், ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள், சாத்திரத்திலே விருப்பமுடையவர்களுக்கு ஒரு தொடர் தெரியும். பதி, பசு, பாசம் என்று சொல்வார்கள். இந்த 3 சொல்லுமே வடமொழி சொற்கள். அதற்கு இணையான தமிழ்ச்சொல் பதி என்றால் இறைவன் அர்த்தம், பசு என்றால் நாம் உயிர்கள், பாசம் என்றால் நம்மை பற்றி நிற்பதாக இருக்கிற மலங்கள் அல்லது குற்றங்கள், வினைகள் என்று பெயர். எனவே இறை, உயிர், தலை என்று தமிழிலும், பதி, பசு, பாசம் என்று வடமொழியிலும் சொல்லலாம். இதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை, பின்னே அதை விரிவாக எடுத்துச் செல்கிறார். அதையெல்லாம் வேறு நாட்களிலே நான் உங்களுக்கு மிக விரிவாக சொல்ல காத்திருக்கிறேன். இப்பொழுது அந்த பாட்டை ஒரு அறிமுகம், இந்த 3 பொருளை பற்றி சொல்லுக. பதி, பசு, பாசம் என பகர் 3 என்று பகரப்படுவதாகிய 3 பொருள்தான் சொல்லப்படுகிறது. ஒன்று பதி, இறைவன், இன்னொரு பசு, ஆன்மாக்கள், பாசம் என்று சொன்னால் நம்மை பற்றி இருக்கிற வினை என்ற பகர் 3. இது எது முதலிலே வந்தது, எது இடையிலே வந்தது, எது கடைசியில் வந்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சொல்லுங்கள். உலகத்தை 3ஆக பிரித்தாயிற்று. உயிர்களெல்லாம் ஒரு பட்டியல், உயிர்களை பற்றி நிற்கிற ஆணவம், கண்மம், மாயை என்பது இன்னொரு பட்டியல், இறைவன் என்பது ஒரு பொருள் அப்படின்னு சொன்னீங்களே, இவற்றுக்கிடையில் இருக்கிற தொடர்பு என்னன்னு கேட்டால் பதியினை போல் பசு, பாசம் அனாதி என்றார். இது ஒரு மிகப்பெரிய தேடலின் முடிவில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி. பதி என்றால் இறைவன். இறைவன் என்று தோன்றினான்? உலகம் என்று தோன்றிற்றோ அன்றே இறைவன் தோன்றினான். இறைவன் என்று தோன்றினானோ அன்றே இந்த உலகத்தை படைத்தான். அப்போ நாதி என்றால் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, அனாதி என்றால் எல்லை கடந்தது. இறைவன் தோன்றிய காலத்தில் இறைவன் அனாதி என்றால் கால எல்லைகளை கடந்தவன் என்றால் என்றும் இருப்பவன் அர்த்தம். சரி, 3 பொருளில் இறைவன் என்றும் இருப்பவன். நீங்கள் உயிர்கள் அப்படின்னா உயிர்களும் இறைவனைப் போல் என்றைக்கு இறைவன் தோன்றினானோ அன்றைக்கே உயிர்க்குலங்களும் கோடிக்கணக்கான உயிர்க்குலங்களும் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, பதியினை சென்று அணுகா பசுவாகிய உயிர்கள் பதியாகிய தூய பொருளை சென்று அணுகாது. பாசம் பதி அணுகில், ஒரு அடி இந்த சிவபெருமான் இப்படி கிட்டக்க நெருங்கினான்னா பதி அணுகில் என்ன பண்ணோம், பாசம் நில்லாவி, பசுவை பிடித்திருக்கிற பாசம், பாசமானது நில்லாது ஓடியே போயிடும்னு. இந்த 5 விரல் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய இலக்கணம். இந்த கட்டை விரல் பதி, இதற்கு அடுத்தாற்போல் இருப்பதாகிய இந்த சுட்டு விரல் தான் உயிர்கள். அதை பற்றி நிற்கிற 3 விரல்கள் தான் 3 மலங்கள், ஆணவம், கன்மம், மாயைன்னு. இப்போ பாருங்கள், தனித்தனியாக இருக்குது. இந்த 3ோடு சேர்ந்து இந்த ஆன்மா சேர்ந்து நிற்கிறது. இவன் கொஞ்சம் இப்படி நெருங்கி வந்தான்னா பதி அணுகில் பசு என்ன பண்ணும், அந்த 3ஐயும் விட்டு இப்படி கிட்டக்கு வந்து சேருமா. இதை தான் சின்முத்திரைன்னு நம்முடைய இலக்கணக்காரர்கள். இது கொஞ்சம் நெருங்கினால் அது அதை விட்டு இவனை நோக்கி வரும் என்று பதி அணுகில் பசு பாசம் நில்லாவி, பாசத்தை விட்டு அந்த பசுக்களானது பரமனாக இருக்கிற பெருமானை நோக்கி வரும் என்று இறைவனை நோக்கி ஓரடி நீங்கள் எடுத்து வைத்தால் ஆணவம் முதலிய வினைகளிலிருந்து விடுபட்டு இறைவன் தாழ்மலர்களை சென்று சேரலாம் என்று சித்தாந்தத்தின் அருச்சுவடியை சொல்லி காட்டுகிற இந்த பாடலை உங்கள் சிந்தனைக்கு ஆக்கி இன்றைய மிகச்சிறந்த பகுதியாகிய காலை நேரத்தின்கண் அருளியல் அமுதமாக விளங்குகிற இந்த பகுதியை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.